அம்ருதியில் உள்ள வன உயிரியல் பூங்காவில் தினமும் நூற்றுக்கணக்கான மக்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் சுற்றுலா பயணிகள் வந்து செல்கிறார்கள் காலை முதல் மாலை வரை மட்டுமே வனத்துறை சார்பில் அனுமதி அளிக்கப்படுகிறது இந்நிலையில் தான் தனியார் கல்லூரியில் படித்து வரும் ஒரு மாணவி அதே கல்லூரியில் படித்து வரும் மாணவர் ஒருவரை காதலித்து வந்துள்ளார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கல்லூரி மாணவர் மாணவியை அமிருதி பூங்காவிற்கு அழைத்து சென்றுள்ளார் இது பற்றி அவரது நண்பர்கள் மூன்று பேருக்கும் தகவலை தெரிவித்துள்ளார் நான்கு பேருமே சேர்ந்து மாணவியை பலாத்காரம் செய்ய திட்டமிட்டுள்ளனர் இதற்காக மாணவியை அவரது காதலன் அமிர்தி பூங்காவில் இருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காட்டுப் பகுதிக்கு அழைத்து சென்றார் அங்கு அவரது நண்பர்கள் மூன்று பேர் தயாராக இருந்தனர் அவர்கள் மாணவியை பலாத்காரம் செய்ய முயன்றனர் அவர்களிடம் தப்பிக்க மாணவி போராடினார் இதில் அவரது ஆடைகள் கிழிந்தன தொடர்ந்து மாணவி கூச்சலிட்டார் அப்போது அங்குள்ள மலை கிராமத்தை சேர்ந்த முதியவர் ஒருவர் காட்டில் விறகு வெட்டி கொண்டிருந்தார் மாணவியின் சத்தம் கேட்டு முதியவர் அருகே ஓடிச் சென்றார் அப்போது கும்பல் மாணவியை பலாத்காரம் செய்ய முயன்ற பார்த்தவுடன் அவர் விறகு வெட்டும் அறிவாலை காண்பித்து மிரட்டினார் மேலும் தொடர்ந்து விசில் அடித்துக் கொண்டே இருந்தார் காட்டுக்குள் இருக்கும் மலை கிராம மக்கள் தொடர்ந்து விசிலடித்ததால் ஆபத்து என அர்த்தம் விசில் சத்தம் கேட்ட மலை கிராம மக்கள் அந்த பகுதிக்கு ஓடி வந்தனர் அவர்களை கண்டதும் வாலிபர்கள் ஓட்டம் பிடித்தனர் இதில் ஒரு வாலிபரை பொதுமக்கள் மடக்கி பிடித்தனர் மாணவியை அவர்களிடமிருந்தும் மீட்டனர் பின்னர் ஒரு விறகு கட்டையை வாலிபரின் தலையில் தூ தூக்கிவிட்டு அவரை மலை கிராமம் வரை சுமக்க செய்தனர் மேலும் வாலிபருக்கு தர்மடியும் கொடுத்தனர் செல்போன் மூலம் நடந்த சம்பவம் குறித்து மாணவியின் பெற்றோருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது அழுதி கொண்டு காலில் வந்த பெற்றோர்கள் மகளை அழைத்து சென்றனர் ஆனால் இந்த சம்பவம் தொடர்பாக பெற்றோர்கள் காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கவில்லை இந்த சம்பவம் வேலூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்கள்